ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஏத்தர் 450X-ஓட இருக்கும். ஏத்தர் 450X நம்ம பிரத்யேகமாக ஒரு வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம், வாக்கரன் வீடியோ பண்ணியிருக்கோம், போய் பார்க்கலான்னா போன வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம ஓனர்ஷிப் அண்ட் என்னோட ரிவ்யூ ஓட்டி பார்த்துன்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது நம்ம வீடியோ. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்துட்டுக்கீங்களா, ஏத்தர் 450X இவரோட ஓனர் வந்து தீபக். அவரை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் நான் உங்களுக்கு. வாங்க தீபக். என்ன தீபக் வந்தவொடனே நான் ஆளை காணுமே அப்படின்றீங்களா? கேமராமேன் ஒருத்தர் தான் இருக்கும், அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹாய் சொல்லுங்கள் நம்ம வியூவர்ஸுக்கு. ஹாய் வியூவர்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திவாகர் ராஜன் ஆன்லைன் யூடியூப் சேனலுக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்கள். வெறும் ரிவ்யூ மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் அவர் சொல்கிறாரு. அது உள்ளே இருக்கிற காம்போனண்ட்டும் சரி, அதை பற்றி பேட்ரி, அதோட மோட்டர், இதை பற்றி கம்பேரிசன், இதெல்லாமே நல்லாவே சொல்கிறாரு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லா வீடியோவும் இன்ஃபர்மேஷனும் நிறைய கேதர் பண்ணி போடுறாரு. ஸோ எல்லோரும் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க, வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ். ஓகே பாஸ், தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். ஓகே, ஸோ கங்க்ராச்சுலேஷன் நான் உங்களுக்கு. ஏன்னா இப்போ தான் நீங்கள் புதுசாக வாங்கியிருக்கீங்களா ஏத்தர் 450X. ஸோ உங்ககிட்ட கேட்குற ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், இப்போ ஈவி வாங்கணும் அப்படின்னாலே எல்லாம் பயப்படுறது இந்த பேட்ரி வெடிச்சிருமோ, பேட்ரி ஃபயர் ஆகிடுமோ, ஹீட்டு நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வந்து பேட்டரி வெஹிக்கிள் செட் ஆகுமா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஈவி பையர், இதுக்கு முன்னாடி நீங்கள் ஈவி வச்சிடல. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஈவி வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்ற எண்ணம் எப்படி போச்சு? உங்களுக்கு அந்த பயம்லாம் இல்லையா? எனக்கும் எல்லா யூஸர் மாதிரி அந்த பயம் இருந்தது இனிஷியல் ஸ்டேஜில். பட் அப்புறம் நிறைய நான் இந்த யூடியூப்லலாம் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் நிறைய ஷோரூம்ஸை போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸோ வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு பிராண்டட் வெஹிக்கிள்ஸ் லைக் ஏத்தர், ஓலா, ஐக்யூப், டிவிஎஸ் அந்த பிராண்டட் வெஹிக்கிள் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த இஷ்யூஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்ஃபேக்ட் ஓலாலையும் கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தது, பட் வந்து இப்போ அது நிறைய ஷார்ட் அவுட் ஆகிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ வந்து இந்த மாதிரி நல்ல பிராண்டட் ரெப்யூட்டட் பிராண்டட் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல வாரண்ட்டியும் கிடைக்கும் பேட்டரி, அது இல்லாமல் வந்து உங்களுக்கு நல்லாவும் இருக்கும் அப்படின்றது வந்து நான் நம்புகிறேன். ஒன் ஆர் டூ ஈவி வந்து அந்த மாதிரி ஃபயர் ஆகலாம், பட் அது பெட்ரோலில் கூட ஆகுது, பட் அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேணாம்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏத்தர காம்படிட் பண்ணுற மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓலா இருக்குது, அப்புறம் டிவிஎஸ் ஐக்யூப் இருக்குது, அப்புறம் செட்டாக் கூட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஏன் ஏத்தர் வாங்கினீங்க? ஏத்தர் 450X வாங்கினதுக்கான காரணம் என்ன? ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இந்த பெட்ரோல் ஹைக்கு ப்ரைஸ்னால நான் ஈவி வாங்கணும்னு ஃபஸ்ட்டு நான் முடிவு பண்ணேன். ஸோ அந்த டைமில் வந்து கொஞ்சம் ஈவிஸ் வந்து லாஸ்ட் டைம் ஓலா லான்ச் பண்ணும்போது அதுவும் புக் பண்ணேன், சிம்பிள் ஒன்றும் நான் புக் பண்ணேன். ஸோ அது வெயிட் பண்ணியிருந்தேன். ஏத்தர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்ததுனால நான் அதை சரி ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து சில ரீசன்ஸ்னால அந்த சிம்பிள் ஒன் டிலே ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டேன். ஸோ அதனால் அப்புறம் ஓலா வந்தது. ஓலா வந்து லைக் ரொம்ப நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தது ஸ்டார்டிங்கில். ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் அதில் வந்து வேண்டான்னு நினச்சேன். ஸோ மிச்சம் இருக்கிறது பார்த்தா ஏத்தர் வந்து. ஸோ ஏத்தர் வந்து நான் டெஸ்ட் ட்ரைவ் எடுத்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே, அந்த ஷோரூமோட இனிஷியல் அந்த பண்ண அந்த ரெஸ்பான்ஸு அந்த இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளஸ் குவாலிட்டி வைஸும் வந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் வந்து நான் வந்து ஏத்தருக்கு போயிட்டேன். அது இல்லாமல் ஓலா டெஸ்ட் ட்ரைவ் எடுக்கும்போது எனக்கு வண்டி ரொம்ப பிடிச்சிருந்தது. சில விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் செட் ஆகலை, லைக் வண்டி கொஞ்சம் ரொம்ப ஹெவியாக இருந்த மாதிரி இருந்தது. நான் யூஸ் பண்ணுறது வந்து லைக் என்னோடய ஒய்ஃபும் நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து யூஸ் பண்ணலான்ற மாதிரி தான், அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வாங்குகிறேன். ஸோ அது கொஞ்சம் ரொம்ப ஹெவியாக இருந்தது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. பட் சில விஷயங்கள் வந்து அந்த ஃப்ரண்ட்டில் அந்த பேட்டரி வர்றதுனால அது அந்த விஷயங்கள் கொஞ்சம் எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் வந்து லைக் த்ராட்டில் கட் ஆகுது பிரேக் பண்ணும்போது. ஸோ அந்த விஷயங்கள் எனக்கு பிடிக்கல. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து எனக்கு வந்து ஓலா கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தது. ஓகே, சரி. ஓலா டிவிஎஸ் ஐக்யூபும் உங்களுக்கு ரேட் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக தானே இருக்குது. நீங்கள் டிவிஎஸ் ஐக்யூப் கூட செலக்ட் பண்ணியிருக்கலாம்ல, டிவி நல்ல ப்ராண்டு தானே. டிவிஎஸ் ஐக்யூப் ஆக்சுவலாக வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, டிவிஎஸ் ஆல்ரெடி வந்து ஆல்ரெடி ஈவி செக்மெண்ட்டில் இதுக்கு முன்னாடி வந்திருந்தாங்க. ஸோ அவங்க இது அவங்க ஃபஸ்ட்டு கிடையாது, இது செகண்ட் இது தான். ஸோ அந்த டைமில் வந்து டிவிஎஸ் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து கொஞ்சம் அதிலும் கொஞ்சம் எனக்கு இது பயம் இருந்தது. ஸோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்னாலும் நம்ம வந்து ஏத்தரே போயிடலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்தேன். பட் அந்த ப்ரைஸ் வந்து ஜஸ்டிஃபையபிள்னு எனக்கு தோணுது, பிகாஸ் அதோட குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட், அதோட யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே வந்து ரொம்ப டாப் நாச் குவாலிட்டியில் இருக்குது. ஸோ வந்து ஆல்மோஸ்ட் இப்போ பெட்ரோல் வெஹிக்கிள் நீங்கள் வாங்குறதா இருந்தாலே ஆல்மோஸ்ட் 1.5 கிட்ட வருது. ஆமாம். ஸோ கன்சிடரிங் 10 or 15,000 அது வந்து டசன்ட் மேட்டர். ஸோ அதனால நான் ஸ்ட்ரைட்டாக வந்து அதை பார்க்க வேண்டாம்,
ஸோ ஒரு 3 இயர்ஸ் நீங்கள் எஃபெக்டிவாக ஓட்டினீங்கன்னா யூ கேன் கெட் பேக் தட் மணி. வாங்கி எவ்வளோ மாதம் ஆயிருக்கு? நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் ஆகுது. 2 வீக்ஸ் ஸோ வந்து நான் ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் தான் நான் ஆக்சுவலாக ஓட்டியிருக்கேன். ஓ, 2 வீக்ஸில் 200 கிலோமீட்டர் ஓட்டிங்களா? பட் நான் நீங்கள் எலிஜிபிள் பர்சன் இல்லை. நான் என்னோட ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 80+ வருது. பிகாஸ் நான் வெறும் ஈக்கோலையும் ஓட்ட மாட்டேன், வெறும் ரைட்லேயும் மிக்சட் ஆஃப் இது தான். மோஸ்ட்டாக வந்து நான் ரைட் அண்ட் ஈக்கோ மாற்றி ஓட்டுவேன். ஸ்போர்ட்ஸ் அண்ட் வார்ப் எப்போனா ரொம்ப தேவைப்பட்டது. வார்ப் நான் போகிறதே கிடையாது, எனக்கு அதுக்கான தேவையே படுறதில்ல. ஸோ ஸ்போர்ட்ஸ் வந்து எதனா ஒரு பிரிட்ஜ் ஏறும்போது கொஞ்சம் புல்லிங் வேணும்னா ஸ்போர்ட்ஸுக்கு கன்வெர்ட் ஆவேன். அதர்வைஸ் நான் வந்து ரைட் மோட்டில் தான் 90% நான் ஓட்டுவேன். ஸோ அதில் வந்து எனக்கு 80+ கிடச்சிது. சரி, நான் உங்களுக்கு வந்து ரேஞ்ச் அண்ட் பெர்ஃபார்மன்ஸை பற்றி நான் மறுபடியும் கேட்குறேன். பட் அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கினதுனால குறிப்பாக உங்களோட சேவிங் நீங்கள் பார்த்துருங்களா, அந்த பெட்ரோல் வெஹிக்கிளோட பெட்ரோல் காஸ்ட் சேவிங் உங்களுக்கு இப்போ இந்த 2 வீக்ஸில் எந்த அளவுக்கு சேவிங் ஆயிருக்கு? ஜஸ்ட் 2 வீக்ஸ் மட்டும் சொல்லுங்கள். 2 வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாரத்துக்கு எவ்வளோ போடுவீங்க? வீக்லி வந்து நான் ஒரு 300 ரூபீஸ் வந்து போடுவேன் பெட்ரோலு. ஓகே. ஸோ அந்த யமஹா ரேன்ற ஒரு வண்டி வச்சுருக்கேன், வைஃப்து, அந்த வண்டி தான் நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவேன். வீக்லி 300 ரூபீஸ் நான் போடுவேன். ஸோ வந்து 2 வீக்ஸுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 600 ரூபீஸ் வந்து நான் போடுவேன். இப்போ வந்து அது வந்து எனக்கு ஒரு சேவிங்ஸ் சொல்ல இல்லை, சேவிங்ஸ்னால் அந்த கம்ப்ளீட் 600 நான் சொல்ல மாட்டேன். லைக் வந்து அதுவும் நான் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா அது அப்படியே வச்சுட்டு இருந்தாலும் இதாகாது. ஸோ அரௌண்ட் 500 நான் சேவ் பண்ணியிருப்பேன். 500 கிட்ட நீங்கள் இது யூஸ் பண்ணுறேன், இது யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ உங்களுக்கு மந்த்லி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு 1500 வரைக்கும் உங்களுக்கு சேவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சேவ் பண்ணலாம். 1000+ கண்டிப்பாக நம்ம வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12,000-13,000 வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. ஒரு வருஷத்துலேயே ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக நீங்கள் 10,000 கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ணலாம். நீங்கள் அதை கேல்குலேட் பண்ணி தான் நீங்கள் இந்த அதை வச்சு தான் எடுத்தேன். அதனால தான் வண்டி ரேட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து ஒரு 3 இயர்ஸ் நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணோன்னா அதை நம்ம எடுத்துடலாம். ஏத்தரை பொறுத்த வரைக்கும் இது பெர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிள். ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிள் அப்படின்னும்போது ரேஞ்ச் வந்து கொஞ்சம் அடி வாங்குமே அப்படின்றது. ஏன்னா மிட்ரைவ் மோட்டரு, பவர்ஃபுல் மோட்டர் கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட 6 கிலோவாட்டு. எந்த அளவுக்கு ரேஞ்சை வந்து நம்ம கன்சர்வ்டாக ஓட்டினா எந்த அளவுக்கு ரேஞ்ச் கிடைக்குது? இப்போ ஈகோ அண்டு ரைடு மட்டும் யூஸ் பண்ணால் நமக்கு எந்த அளவுக்கு ரேஞ்ச் கிடைக்கும்? அதுதான், ஈகோ அண்டு ரைடை வந்து மிக்ஸ்டப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 80 கிடைக்கும். கண்டிப்பாக 80 கிடைக்கும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் ஸ்போர்ட்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும், பட் வந்து உங்களுக்கு ரேஞ்ச் வந்து கொஞ்சம் குறையும், 70. அதுக்கு போக வார்ப் போனீங்கன்னா ரொம்ப இதாகிடும், ஒரு 60 கீழே வந்துடும். பட் வார்ப்பு வந்து எனக்கு தெரிஞ்சு தேவையே படல, அவ்வளோ பிக்கப்பில் இருக்குது, அவ்வளோ ஸ்பீடில் பவராக இருக்குது, அது எந்த அளவுக்கு யூஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. ஓகே. பட் என்னோட வந்து நான் ரொம்ப ரேஷ் டிரைவிங்லாம் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸே வந்து ரொம்ப அதிகமாக தான் தெரியுது. அடுத்தது பெர்ஃபார்மன்ஸுக்கு வருவோம். இந்த வண்டி வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிள் அப்படின்றது நானே சொல்லியிருக்கேன், மிட்ரைவ் மோட்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வண்டியை வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் ஓட்டின பெட்ரோல் வெஹிக்கிள்க்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது எந்த பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? ஏத்தரோடதா இல்லை வந்து பெட்ரோல் வெஹிக்கிள் தான்? இல்லை, நான் யமஹா ரே யூஸ் பண்ணியிருந்தேன், அதுவும் நல்ல பிக்கப் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஓகே. பட் அதுக்கு ஈக்குவலான பிக்கப் வந்து இது இருக்குது. சம்டைம்ஸ் நான் இப்போ ஓவர்டேக்லாம் பண்ணும்போது டக்குன்னு நான் ஸ்விட்ச் பண்ணிவிட்டு ஸ்போர்ட்ஸில் போட்டு அடிச்சு தூக்கிட்டு அவங்கள ரே ஓவர்டேக் பண்ணுவேன் நான் ஆக்சுவலாக. ஸோ ஐ மீன் சிட்டியில். ஸோ அந்த பிக்கப் வந்து டக்கு டக்கு நம்ம ஸ்விட்ச் பண்ணி நம்ம போகலாம், பட் பெட்ரோலுக்கு ஈக்குவலாகவே இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கு நான் மேலேயும் சொல்ல மாட்டேன், அதுக்கு கீழே நான் சொல்ல மாட்டேன். ஏத்தர் வந்து பெட்ரோலுக்கு ஈக்குவலாக இருக்குது. நீங்கள் ரொம்ப ஸ்போர்ட்ஸ் பைக்கோட எல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. லைக் ஐ எம் நார்மலி டெல்லிங், நார்மலான பைக்கு இருப்பீங்க. ஸோ உங்களோட ஏத்தர் பேட்டரியை நீங்கள் எப்படி வந்து சேஃப்கார்ட் பண்ணுறீங்க? நான் பெருசாக அந்த மாதிரி சேவ் பண்ணுறதுக்கு நான் எதுவும் பண்ணுறதில்ல. லைக் என்கிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்டு சொன்னார், லைக் பேட்டரி வந்து இனிஷியலாக வந்து கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக டவுன் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபுல் சார்ஜ் பண்ணிவிட்டு அப்போ பேட்டரி லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சில சைக்கிள்ஸ் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி லைக் 20% இறக்கிட்டு உடனே அதை ஏற்றாத கொஞ்சம் நல்லா டவுன் பண்ணிவிட்டு இது பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை மட்டும் நான் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு வரேன். மற்றபடி வந்து பேட்டரியோட ஓவர் நைட் சார்ஜிங் மாதிரி போடுவீங்களா அந்த மாதிரி கேட்குறேன். ஆஹா, அந்த மாதிரி நான் பண்ணுறதில்ல. ஏன்னா இது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஹவர்ஸ் ஃபுல் சார்ஜ் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு 4 ஹவர்ஸ் வச்சுக்கோங்களேன். ஸோ 4 ஹவர்ஸ் அப்படின்னும் போது நீங்கள் பகல் நேரத்தில் போடுறீங்களா இல்லை நைட் நேரத்தில் போட்டு? நான் பகலில் தான் போடுவேன். பகலில் போட்டு நான் இது பண்ணுவேன். இன்ஃபேக்ட் நான் ஒரு வாட்டி தான் நான் சார்ஜ் போட்டிருக்கேன் வீட்டில். ஏன்னா வந்து எங்கள் ஆஃபீஸ் பக்கத்துலேயே எனக்கு ஏத்தர் கிரிட் இருக்குது நுங்கம்பாக்கம். ஓகே. ஸோ ஆஃபீஸ் முடிச்சுட்டு நான் அங்கே வரும்போது ஒரு 1/2 ஹவர் சார்ஜ் போடுவேன். ஸோ அது வந்து ஒரு அரௌண்ட் 40% எனக்கு வந்துடும். ஸோ நான் போட்டுட்டு நான் அப்படியே அங்கேருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ அது இப்போதைக்கு வந்து ஃப்ரீனால நான் அதை கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் கிரிட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதுனால இந்த ஒரு கேள்வி எல்லா ஆடியன்ஸ் பார்க்குற எல்லாருக்குமே இது ஒரு அவேர்னஸாக இருக்கும். டிசி சார்ஜிங் வந்து அடிக்கடி போடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு
ஏத்தர்லேயே கூட ரெண்டு வாட்டி நீங்கள் நார்மல் சார்ஜ் போட்டிங்கன்னா ஒரு வாட்டி டிசி யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க, அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ அது எந்த அளவுக்கு நீங்கள் அவேராக இருக்கீங்க, நீங்கள் வந்து டிசி சார்ஜிங் அடிக்கடி யூஸ் பண்ணுறீங்களா? இல்லை அதுவும் நான் கேள்விப்பட்டேன். ஸோ ஆக்சுவலி என்னென்னா இப்போ வந்து இந்த 31st வரைக்கும் தான் அந்த ஆஃபர் இருக்குன்னாங்க, ஃப்ரீயாக யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. சரி அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, 1 இயர் வந்து இப்போ டிசம்பரில் எடுத்தா, ஐ மீன் டிசம்பரில் இன்வாய்ஸ் ஆயிருந்தால் மட்டும்தான் அந்த ஆஃபர். உங்களுக்கு ஆஃபர் வரலைங்க? எனக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து 30th பில்லிங் பண்ணிட்டாங்க இன்வாய்ஸு. சரி சரி. ஸோ 1 டேயில் எனக்கு அந்த ஆஃபர் மிஸ் ஆச்சு. அதை பற்றி நான் நிறைய ஏத்தர்கிட்டையும் நான் கன்சர்ன் ரைஸ் பண்ணேன். ஸோ நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய யூசர்ஸ் ரைஸ் பண்ணாங்க. பட் வந்து ஏத்தர் சைட்லேருந்து ஒரு நல்ல பதிலாக வரும்னு எதிர்பார்க்குறேன். பட் அவங்க அதை பற்றி இது பேசிகிட்டு இருக்காங்க, டிஸ்கஷன் போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அட்லீஸ்ட் நான் அந்த இது கேட்டேன், நீங்கள் அந்த பேட்டரி இது தரலனா கூட அட்லீஸ்ட் ஃபார் நியூ யூசர்ஸுக்கு வந்து ஒரு 1 இயர் வந்து ஏத்தர் கிரெடிட் வந்து கொடுங்க ஃப்ரீயா அப்படின்ற மாதிரி, இல்லைனா ஒரு பேட்டரி வந்து சாரி ஒரு அடிஷ்னல் வாரண்டியில் வந்து ஒரு 50% டிஸ்கவுண்ட் கொடுங்க நியூ யூசருக்கு, அந்த மாதிரி வந்து எல்லாம் கேட்டிருக்கோம். அந்த பஞ்சாயத்து போயிட்டுருக்குன்றீங்க? அது போயிட்டுருக்கு. பட் அது ஒரு நல்ல பதிலாக வந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா வந்து கொஞ்சம் இந்த கேட்டு ரீசெண்டாக வாங்கினவங்க கொஞ்சம் பழைய யூசரியாக நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். இது மாதிரி டிசம்பர் மந்த் வாங்குறவங்களுக்கு மட்டும் ஆஃபர் கொடுக்காதீங்க, அதுக்கு முன்னாடி வாங்கினவங்களுக்கும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். சரி, இந்த வண்டியை வந்து டபுள்ஸில் ஓட்டினா எந்த அளவுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது, அதை நம்ம டபுள்ஸில் போய் தான் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். டபுள்ஸ் ஓட்டுறதுல எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ்னு தெரில, அந்த பிக்கப்பில் எந்த ஒரு இதுவும் கிடையாது, குறையும் இல்லை, எல்லாமே அதே நார்மல் பிக்கப் ஸ்பீடு. இப்போ லேடிஸ்னால் ஒன் சைடில் உட்காருவாங்களா, ஸோ அப்படி போகும்போது எந்தளவுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது? ஆ, நான் ஒய்ஃப்கிட்ட செக் பண்ணேன், அவங்க கொஞ்சம் ஹைட்டாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணாங்க. மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது அந்த எமஹா அந்த வண்டியை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது, உட்காறது கொஞ்சம் ஏறி கொஞ்சம் உட்காறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் உட்காந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தான் சொன்னாங்க. நம்ம ஒரு ரைடு வேணால் போய் பார்க்கலாமா, அது எந்தளவுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். வா, இப்போ பாருங்க, ஒன் சைடில் தான் உட்காந்துருக்கேன். ஓகே, சரி, பஸ் நல்லா தான் பஸ் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது? என்னோடய வெயிட்டு தெரியுதா? வெயிட்டு வந்து ஆ தெரியுது, பட் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, கன்வீனியன்ட் நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த ஃபுட் ரெஸ்ட்டுமே நல்லா இருக்குது. கொஞ்சம் என் ஹைட்டுக்கு நான் ஈஸியாகவே ஏறுறேன், கொஞ்சம் குள்ளமாக ஒரு 5 feet இருந்தீங்கன்னா கொஞ்சம் எக்கி ஏறுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து ரைடர்ஸை பிடிச்சிட்டு தான் இதுக்கு எல்லாம் போகணும். ஸோ மோஸ்ட்லி வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்காக தான் சொல்கிறேன், அவங்க ஒன் சைடில் சாரீ கட்டிட்டு போகும்போது எப்படி இருக்கும். சரி, ஸ்டார்ட் பண்ணுங்கள் பஸ். எப்படி இருக்கு? ஜென்டில் தான் புல்லிங் ஆகுது. ஆ, பயம் இல்லாமல் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி பஸ், இப்போ ஏத்தரோட சர்வீஸ் எப்படி இருக்குது? குறிப்பாக இதில் மிட்ரைவ் மோட்டர் பெல்ட்டு கொடுத்துருக்காங்களா? ஸோ பெல்ட் வந்து இப்போதைக்கு எப்படி இருக்குது பெல்ட்டோட அந்த இது? மழை காலத்தில் போகும்போது பெல்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? சேர் ஏதாச்சும் பின்னாடி அடிக்குதா? சேர் வந்து அடிக்குது ஆக்சுவலாக, வண்டியில் அந்த சைட்லலாம் அடிக்குது. நான் அதனால் வந்து தண்ணியில் வரும்போது கொஞ்சம் ஸ்லோ பண்ணிப்பேன். நல்லா, நம்ம ரொம்ப ஸ்பீடாக போனோன்னா கண்டிப்பாக அடிக்கும். பட் அதுக்கு தனியாக ஆக்சசரிஸ்லாம் அந்த மட்கார்டு மாதிரி தனியாக விற்கிறாங்க. பட் அதெல்லாம் நான் யூஸ் பண்ணல, ஏன்னா அது வந்து ஜென்யூனாக நான் ஆக்சசரிஸ் இன்னும் வரல. ஓகே. ஸோ சில வீடியோஸில் பார்த்தேன் அந்த மாதிரி இருக்குது சேர அடிக்காமல் இருக்கிறதுக்கு. பட் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் கொஞ்சம் வண்டியை ஸ்லோ டவுன் பண்ணி சாரி கார்டு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆமாம், சாரி கார்டு அந்த இது கொடுத்துருக்காங்க சைடில், அந்த ஃபுட் ரெஸ்ட், லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட்டு. அது நிறைய பேரோட கன்சர்னாக இருந்தது, பட் இந்த வாட்டி அது ஏத்தர் அது கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அடிஷ்னல் ஆக்சசரிஸ்னால் கூட அது பே பண்ணால் 2200க்கு நான் வாங்கினேன், அது ஒரு நல்ல விஷயம், அது உடனே போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த வண்டியோட சர்வீஸ் எப்படி இருக்குது, சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேக்ஸ் எல்லாம் எதாவது சொல்கிறாங்களா, அது எவ்வளோ ஆகுது அப்படின்றது சொல்லுங்கள். அப்புறம் ப்ரைஸ் என்ன அப்படின்றத சொல்லுங்கள். சர்வீஸிங்கை பற்றி எனக்கு அவ்வளோவா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பிகாஸ் என்னோடய வண்டி புதுசுனால இன்னும் சர்வீஸிங் போகல. ஓகே, அந்த சைடு. பட் ஏதோ சம் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் இருக்குது. சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? நான் இன்னும் எடுக்கலை, அது 31st வரைக்கும் இல்லை, அதுக்கப்புறம் எடுத்துக்கலான்னு சொன்னாங்க. ஓகே ஓகே. ஸோ அதனால சரி அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு சர்வீஸ் காஸ்ட் இப்போதைக்கு எதுவும் இல்லைன்ட்டாங்க. எதுவும் ப்ரைஸ் எவ்வளோ பஸ், இது என்ன ப்ரைஸ்? ப்ரைஸ் வந்து எனக்கு வந்து 164,000 ஆச்சு. 164,000 ஆன் ரோடா? ஆன் ரோடு. ஓகே, எல்லாம் இன்சூரன்ஸு எல்லாம் சேர்த்து 164,000. நான் எங்கேயும் போகிறேன் பார்த்துக்கோங்க, 164,000. இப்போ டிசம்பர் மந்தில் எடுக்கிறவங்களுக்கு இந்த ஆஃபர்லாம் போயிட்டு உங்களுக்கு 164,000. ஆமாம், டிசம்பரில் எடுக்கிறவங்களுக்கு அவங்க வந்து ரொம்ப லக்கி, அவங்களுக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க.
ஓகே, நாங்கள் தான் அன்லேக்கி, கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாமோன்னு தோணிச்சு. ஏதர் 450X ஓனர்ஷிப் அனுபவம் எப்படி இருந்து அப்படின்றத உங்களோட தெரிவிங்க. ஏதாச்சும் கேள்வியை வந்து ஏதாச்சும் விட்டு போயிருந்தாலும் சொல்லுங்கள், அடுத்த ஓனர்ஷிப் ரிவியூவில் நம்ம கவர் பண்ணிப்போம். ஐ ஹோப் இந்த வீடியோவில் வந்து ஓவரால் இந்த வண்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் ஓனர் சைட்லேருந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இதோட விலை எல்லாமே வந்து கம்ப்ளீட் டீட்டெயில் நம்ம கொடுத்துருப்போம் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோ தயவு செய்து பாருங்கள், ஏன்னா அதில் நம்மளோட ரைடு எக்ஸ்பீரியன்ஸ், நான் Gen3 நான் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன், ஸோ ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் தயவு செய்து பாருங்கள். அதில் நிறைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்னு நம்ம பார்க்க போகிறோம், எப்படி இருக்குது, சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது, ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் விவாதிக்க போகிறோம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், பை பை.